வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இங்கே இங்கே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தான் நினைக்கிறேன், இந்த பக்ரீத் கொண்டாடுவாங்களா, அவங்களும் அவங்க வந்து இந்த நோம்பெல்லாம் இருக்கக்கூடிய டைமு ஒரு பலகாரம் செய்து சாப்பிடுவாங்க. அதுக்கு பேர் வந்து பாலாடை. நம்ம பச்சரிசி மாவு வச்சு தான் செய்வோம். நம்ம பாருங்க, இப்படி தான் இருக்கும், அது தாள் போல் தான் இருக்கும். ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னது, பச்சரிசி மாவு. இந்த மாதிரி நம்ம இன்றைக்கி வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன மெத்தடில் ரெடி பண்ண போகிறாங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்ப்போம். அதுக்கு என்னென்ன வேறு ஒன்றுமே இல்லை, பச்சரிசி மாவு தான் வேணும். ஓகேயா? எவ்வளோ பச்சரிசி மாவு எடுக்கீங்களோ அந்த அளவே தண்ணி எடுக்கணும். இப்போ ஒரு கப்பு பச்சரிசி மாவு நான் எடுத்துருக்கேன்னா அந்த ஒரு கப்பு தண்ணி தான் வேணும், கூட எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் காஞ்சி தரேன். ஒரு பேனை வச்சுடுங்க. இது வந்து அரை கப்பு, நான் இதுக்கு ரெண்டு கப்பு எடுப்பேன் ஒரு கப்புக்கு. சரியா? இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடணும். மாவுக்கு தேவையான தண்ணிக்கு தேவையான மாவுல போட்டு வரவும். அப்போ மாவுக்கு தானே வேணும் தண்ணி, வேண்டாம்ல மா, அந்த தண்ணி தான் மாவு அப்சர்வ் பண்ணிடணும்ல. உப்பு போடணும், அப்புறம் எண்ணெய், எந்த எண்ணெய்னாலும் லைட்டாக ஒரு ரெண்டு மூணு சொட்டு ஊற்றிக்கிட்டு நல்லா ஒரு தடவை இது கொஞ்சம் கொதித்து வரும்போது மாவு தட்டணும். ஓகேயா? ஈஸியாக தான் இருக்குது, ஆனால் இது விரவதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். விரவி எடுக்கணும், தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம வந்து இந்த மாவை போட்டு எப்படி வேக வைக்கணுங்கிறத மட்டும் நான் காணிக்கேன். அடுத்தால் வந்து அதுக்கு உருளைக்கிழங்கு சப்ஜி, நான்வெஜ் தான் நல்லாயிருக்கும். சிக்கன் மட்டன் அதெல்லாம் எப்படின்னா எப்படி வைக்க, கிரேவியாக வைக்கணும். ரொம்ப லிக்யூடாக வைக்காமல் செமியாக வைக்காமல் வைக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னைக்கு நான் வந்து அதே மெத்தடில் உருளைக்கிழங்கு கறி வைக்க போகிறேன். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு, ஓகே, நான் என்ன செய்வேன்னா இதை போட்டுறேன். போட்டுட்டு இந்த மாவு ரொம்ப இது இல்லாமல் அது அப்சர்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு வச்சா போதும். நம்ம இடியப்ப மாவு இந்த மாவுலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இப்போ எடுக்கவே வேண்டாம். அவ்வளோதான், அவ்வளோதான். இந்த தண்ணி மாவெல்லாம் அப்சர்வ் ஆகிட்டலாம். இனி இதை அப்படி அப்படி வச்சுக்கிட்டு அடுத்தல கறிக்கு ரெடி பண்ணிடுவோம். நான் இதை நம்ம அடுத்தல என்ன செய்யணுங்கிறத ஒரு அஞ்சு நிமிஷம், அந்த சூடு லைட்டாக ஆறணும், ரொம்ப ஆறக்கூடாது. அதுக்கு குக்கரை வைப்போம். குக்கரை வச்சு எண்ணெய் தாளிக்கிறதுக்கு, ஓகேயா, லைட்டாக பெரிஞ்சிரகம். வேறு பட்டை கிராம்பு ஒன்றுமே போடாண்டா, பெருஞ்சீரகம் பொரியட்டு. குக்கர் காஞ்ச உடனே தான் போட முடியும். பொரிஞ்ச உடனே நம்ம போட முடியாது. உள்ளி இதில் இருக்கக்கூடிய அவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸுமே நான் சேர்த்து தான் போட போகிறேன். சரியா? கொத்தமல்லி கீரை எல்லாம் கழுவி எடுத்து தான் நம்ம வச்சுருக்கோம். அதனால் உருளைக்கிழங்கு, தக்காளி, சின்ன உள்ளி, ஒரே ஒரு பச்சை மிளகு, கொத்தமல்லி கீரை, கொட்டாசா இவ்வளோ. இனி அது கூட நம்ம போட போடுறது இதா, இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் தனியாக வெள்ளைப்பூடும் பச்சை மிளகும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அது ஒரு ஸ்பூனு. அதுக்கப்புறம் இதில் நான் சேர்க்கக்கூடிய பொடி வந்து குழம்பு மிளகாய் தொல்லி இருக்கலாம், அதுவும் அது ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன், இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். போட்டணும், போட்டுட்டு அதுக்கப்புறம் இது கூட பண்ணி வந்து ஜீ பொடி, ஜீ பொடி கால் டீ, பெருஞ்சீரக பொடி கால் டீஸ்பூன். கறி மசாலா பொடி நான் சேர்க்கலை, போட்டுட்டு உப்பு போடணும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். எப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எவ்வளோ தண்ணினா, நிறைய தண்ணி வைக்கலாம்,
இந்த காய் எவ்வளோ கிடக்கோ அதுக்கு தகுந்த தண்ணி ஊற்றியிருக்கேன். வச்சுட்டு இனி ஒரு இது எப்பவும் போல் சொல்ல மாதிரி ஒரு மூணு விசில் வந்தால் போதும். உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. போட்டுருவோம். இந்த ஸ்டவ் தான் நமக்கு சின்ன குக்கர்னால இந்த ஸ்டவ்ல ஃபுல்லாக தான் நான் வச்சுருக்கேனா வச்சாச்சா. இனி இது விசில் இந்த ஏர் வந்தப்புறம் நம்ம இது போடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடியது இதை நல்லா நீட்டாக தொடச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துடுங்க. உங்கள்ட்ட ஷீட் இல்லைனா தாம்பாளம் இருக்கும், ஏதாவது பெரிய 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 தட்டு ஏதாவது இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிவிடுங்க. இதை அப்படி லைட்டாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ண வச்சுட்டு இப்படி தான் விரவணும். இந்த இது பண்ணணுமே தவிர நல்ல விரவி வைக்கக்கூடாது. இதை விசில் வச்சிருவோம். இருக்கா இதில் ஊற்றி வைக்க, ஏன்னா தண்ணி எடுத்து தான் இந்த மாவு விரவணும். ஓகே, சூடாக தான் இருக்கும். கைது சொல்லுவோம் தெரியுமா, அது மாதிரி சூடு வர்றது வரைக்கும் நம்ம வந்து விரவ சூடோடி விரவும்போது அந்த மாவு வந்து எலாஸ்டிக் மாதிரி வரும். அதுக்காண்டி ரொம்ப கொதிக்க கொதிக்க வைக்காண்டாம், தண்ணியை தொட்டு தொட்டு விரைகிற வேண்டியதான். நல்ல நம்ம வந்து கையில தண்ணியை தொட்டு தொட்டு விரவணும். இது இப்ப கட்டி இருந்தால இருக்கலாம். இது இப்படி நம்ம விரவ விரவ கடைசி பாருங்க, அது எலாஸ்டிக் மாதிரி வரும். இந்த மைதா மாவு சைஸ்ல வந்துடும். அதுதான் இதுக்குள்ள மெத்தடு பாலாடை. இப்படி எல்லாம் பண்ணும்போது மாவே ஒட்டாது. ஒரு விசில் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். மாவு ரெடி பண்ண வேண்டிய நேரத்தில் கறி ரெடி ஆகியாச்சு. இந்த மாவுன்னு உடனே ரெடி பண்ணி உடனே சுடணும். ஆஃப் பண்ணியாச்சு.
ரெடி ஆகிட்டு மாவு பாருங்க. இது நல்லா நீளமாக போட்டுட்டு நமக்கு எப்படி எவ்வளோ வேணுமோ இப்படி இழுத்தா வருங்க. பச்சரிசி மாவு நம்ம இழுக்கும்போது எப்படி வருது இப்படி தான், இப்படி வந்தால் தான் இதுக்குள்ளே பேட்டர்ன் வந்து கரெக்டாக இருக்கும். இது இருக்கட்டு. இது போடுறதுக்கு வந்து இந்த சப்பாத்தி மேக்கர் ஒன்று உண்டு தெரியுமா, அந்த மாதிரி சாதனம் வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு இது போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. இல்லைன்னு சொன்னால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டம்னு இல்லை, நல்ல மாவு விரவி நல்ல மாவு பச்சரிசி மாவு இருக்கலாம், மைதா மாவு ஒன்றுமே சேர்க்கக்கூடாது. நல்ல மாவு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணணும் நம்ம போடக்கூடிய இடத்துல போட்டுட்டு நல்லா உருட்டிடுங்க. உருட்டிக்கிட்டு தேய்க்கணும். லேசாக எவ்வளவு லேசாக தேய்க்க முடியுமோ அவ்வளவு லேசாக தேய்க்கணும். ஏன்னா என்ன இருக்கலாம் பார்த்துக்கிடுங்க, ஏன்னா ரொம்ப மாவு லேசாக இருக்கும். ஆனால் சூப்பராக பாருங்க எப்படி இருக்கு. இப்படி தான் வரும். ஒரு தட்டை எடுங்க. எவ்வளோ லேசாக இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, நான் இந்த ஸ்டவ்வில் தோசைக்கல்ல காய வச்சுருங்கண்ணா. ஆயில் எதுவுமே வேண்டாம், நல்லா உருட்டணும். பத்திரினாலே சின்னதாக தான் இருக்கும், பெருசாக போடனாலும் போடலாம். பெருசாக போடும்போது நம்ம எடுக்கும்போது பார்த்து எடுத்து விடணும் அவ்வளோதான். போட்டுட்டு திக்காகவே போட்டுடாது, இதுதான் இதில் உள்ள இது. இப்போ நிறைய பேர் ரிசப்ஷனுக்கே இது வைக்காங்க, நல்லா நான்வெஜ் வைக்க வேண்டிய இடத்துல இந்த இங்கே நம்ம இதை வந்து பாலாடைன்னு சொல்லுவோம், கேரளாவில் பத்திரின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கேன். இந்த ப்ரெஸ்ஸிங் டைப் இருந்துன்னா ரவுண்டு அழகாக வரும். போடும்போது மட்டும் மாவை லைட்டாக இப்படி தட்டிடுங்க. எப்படி அது குழஞ்சி வருது ரெண்டே சுட்டு காஞ்சிட்டு. பச்சரிசி மாவுனால பறந்துடும், மற்ற மாவுனா பறக்காது. தட்டும் போது நம்ம போட்ட டஸ்ட் அவ்வளவுமே இதில் வந்துடும். போட்டுட்டு ஊதி விட்டா போதும். பொங்கி வருதா? இதுதான் மாவு வந்து நம்ம எவ்வளோ மாவு இது பண்ணாமல் அது வந்து அதுலேருந்து வந்துடும். ஓகேயா, நீ அடுத்தது ரொம்ப லேசாக இருக்கும் இந்த மாவு ரொம்ப, ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு இதை வந்து பிசைஞ்சு வச்சுருக்கோம். கட்டியெல்லாம் இருந்துன்னா சரியாகாது. என்ன பாருங்க, இப்படிதான் இருக்கும். ஒரு கட்சி இப்போ நம்ம கையில் பொதிவடலாம், அந்த மெத்தடில் இதை பொதி நம்ம எடுத்துக்கிடலாம். ஏன் இன்றைக்கி பேசக்கூடாது நிற்கீங்களா? இல்லை இந்த வயிறு பசி வந்து டயர்டாக நிற்கீங்களா? த
பாத்தா இப்படி தான் இருக்கும். பேட்டன் பாலாடா ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். பொங்க எடுக்க எல்லாம் செய்யும். இதில் வேற ஒன்றுமே இல்லை, அரிசி ஆவு மட்டும் வேக வைக்கக்கூடிய இதில் இருக்குது, வேக வச்சு விரவக்கூடிய இதில் இருக்குது. இதே பச்சரிசியில் நம்ம உரட்டி நான் போட்டிருக்கேன், அது அதுக்குள்ளே பேட்டன் அப்படி ரெடி பண்ணி தேங்காய் சேர்த்து ஓகே. பத்திரி ரெடி ஆயாச்சு, பத்திரி இல்லை பாலாடை. இது வந்து குக்கர்லேருந்து எடுத்ததுனால இப்போ கொஞ்சம் லிக்யூடாக இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் லிக்யூடாக இருக்காது, கட்டி ஆயிரும். தாளிக்க எது வேண்டாம், எல்லாமே நம்ம ஊற்றியாச்சுலா. ஓகேயா, வச்சுருட்டதில்ல நடுவில் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி, கறி ரொம்ப ஈஸி தான். பத்திரி வந்து விரவதில் தான் இருக்குது, கொஞ்சம் டைட்டாக மாவு தான். நம்ம தண்ணி பச்சை தண்ணியை கையில் தொட்டு 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 நம்ம மாவு விரவல, இதுமாதிரி பெரிய ஷீட்லேயோ இல்லை நம்ம கேஸ் திண்டில் இல்லை பா ஏதாவது தட்டத்தில் ஒரு குறைஞ்ச ஒரு கால் மணி நேரம் ஒரு 10 தடவை தண்ணி முக்கி 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 நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும்போது இந்த மாதிரி அரிசி போல் பச்சரிசி மாவு வந்துடும். ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், செய்து பார்த்துட்டு ஷேர், அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் எல்லாம் பாக்ஸில் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் சந்திப்போம், பாய்.